எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய தமிழ் மேம். போன வருஷம் தேர்ட் கிரேடில் எடுத்த அதே மேம் தான் ஃபோர்த்துலேயும் எடுக்கிறேன். சரியா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லெசன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஃபஸ்ட்டு லெசன் ஒன்று, பாடத்தோட பேர் அன்னை தமிழே. சரியா? இந்த லெசனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காமராசன். காமராசன் ஒரு பாடல் ஆசிரியர், தமிழ் கவிஞர். இப்போது நம்ம அன்னை தமிழ் முதல்ல பாட்டை மேம் மூணு நாலு தடவை ரீட் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து நான் சொல்லும்போது அப்படியே கேட்டு சொல்லணும். சரியா? அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. சரியா? இப்போ அதோடைய பொருள் பார்க்கலாம். அன்னை தமிழே, நம்ம எல்லோரும் நமக்கு அம்மாவை தான் என்னது அம்மானு கூப்பிடுவோம். இங்கே காமராசர் யார் அதை அம்மானு கூப்பிடாரு? தமிழ் மொழியை அம்மானு சொல்கிறார். சரியா? அன்னை அதோட பொருள் தாய். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே. ஆவின்னு சொன்னால் என்னது? தன்னுடைய உயிரில் கலந்தவள். ஆவினா பொருள் உயிர். என்னுடைய உயிரில் கலந்தவள் யார்? என்னுடைய அம்மா. அம்மானா யார்? நம்முடைய தமிழ்மொழி. என்னை வளர்ப்பவளே, நம்ம அம்மா தான் நம்ம எல்லாரையும் வளர்ப்பாங்க. ஆனால் காமராசர் சொல்கிறார், யார் அவரை வளர்க்குறது? அவங்களுடைய அம்மா யார்? நம்முடைய தமிழ்மொழி. என்னில் வளர்பவளே, என்னோடு சேர்ந்து வளரக்கூடியவும் யார்? என்னுடைய தமிழ்மொழி. உன்னை புகழ்வதற்கே, உன்னுடைய புகழை நான் சொல்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன். இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு காரணமே என்னது? உன்னோட தமிழ் மொழியோடைய பெருமையை சொல்வதற்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, அதாவது சொல்லிடம் மாறி மாறி பேசி பேசி கருத்துக்களை சொல்லி சொல்லி பரிமாறி பரிமாறி பரிமாறினது, ஒருவர் கருத்தை ஒருவர் மாறி மாறி சொல்லி சொல்லி விளையாடுவதற்கு நமக்கு நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி தான் உதவுகிறது. அதான் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. எவ்வளவுதான் எனது வார்த்தைகள் இருந்தாலும் எனக்கு உன்னுடைய புகழை சொல்வதற்கு எனக்கு வேறு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி காமராசர் முடிக்கிறார். மறுபடி ஒரு தடவை கூட சொல்கிறேன், அன்னை தமிழே, அதாவது என்னுடைய தாயே, உன்னை என்னது என்னுடைய உயிரில் கலந்தவள் யாரு? நீதான் அப்படின்னு சொல்கிறார். நீனா யார்? தமிழ்மொழி. என்னை வளர்ப்பதற்கு என்னது, அதாவது என்னை வளர்ப்பவளே, என்னுடைய உடம்பும் சரி உயிரும் சரி வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த தமிழ்மொழியே. என்னோடு சேர்ந்து வளர்பவளும் யார்? நீதான் அப்படின்னு சொல்கிறான். உன்னை புகழ்வதற்கே, உன்னுடைய புகழை சொல்வதற்கு இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கே காரணம் என்னது? உன்னுடைய புகழை சொல்வதற்கு தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லில் விளையாட, நான் எனது உன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை பேசி பழகி ஒருவரோடு ஒருவர் பேசி விளையாடுவதற்காக தான் என்னது அந்த தமிழ் மொழியை நீ இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறா. சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, உனது புகழை சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளவோ வார்த்தைகள் தமிழில் இருக்குது, எவ்வளவோ வார்த்தைகள் இருந்தாலும் உனது புகழை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வார்த்தையுமே இந்த உலகத்தில் இல்லையே, சொல்ல முடியலையே அப்படின்னு பெருமையாக அன்பாக தன்னுடைய தாயான தமிழை காமராசன் போற்றி பாடுகிறார். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதாம்மா? சரிம்மா, இப்போ இந்த லெசன் எடுத்து முடித்தாச்சு. இந்த பாட்டை வீட்டில் ஒவ்வொரு தடவை அஞ்சு தடவை நல்ல தரவாக ரீட் பண்ணோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி மொபைலில் மேம் இந்த லெசனோட க்வெஸ்சன் ஆன்சர், பொருள் தருக, பிரித்தெடுக இது எல்லாமே அனுப்பி தருவேன். எல்லாத்தையுமே ஒரு நல்ல நோட் எடுத்து, கிளியாத நல்ல பழைய நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல நோட் எடுத்து எல்லாத்தையுமே அதில் காப்பி பண்ணி வைக்கணும். காப்பி பண்ணிவிட்டு என்றைக்கு இந்த நாளைக்கு சாட்லனா சாட்டர்டே வரக்கூடிய சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்குள்ளே மேமோட மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நான் அட்டெண்டன்ஸ் போடுவேன், இல்லை யாருக்கு எல்லாருக்கும் லீவு. சரியா? சரியா? என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இதில் நோட் எழுதி போடுறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோ.